நான் சொன்னேன்ல இந்த பூக்கிரி அது வந்து நான் சொன்னேன், சி நான் வந்து ஒரு ஃபேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நான் சொன்னேன். உடனே அவர் வந்து இப்ப எதுக்கு உன்னோட ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கிட்ட அப்படின்னா சார், நான் அப்படி சொல்லலை சார், அடுத்த படத்தோட கூப்பிட்டு அப்படின்லாம் சொல்றாரு. சேடா இருக்கு. பட் அவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு தானே போறாரு. அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னு தோணுது. இவ்வளோ ஒரு டாப் இதுல இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மக்களுக்காக ஒன்னு பண்ண போறாருல்ல, எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. அவர் அது பண்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். தங்கச்சியா? தங்கச்சியா இவரு கூட எப்படி தங்கச்சியா நினைக்கிறது? தனுஷ் சார் மேல கிரஷ தாண்டி மரியாதை தான். சூர்யா சார நான் டைரக்ட் பண்ணதான். இட்ஸ் ஓகே. நான் நிறைய ஐ மீன் நிறைய கொஞ்சம் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் எழுதுவேன். ஐ டு. சோ இஃப் ஐ கேன். யெஸ் சார். பட் ஐ அம் ஷூர் ஹீ இஸ் கம்ஃபர்டபிள். ஹீ இஸ் லைக் என்ன சொல்றது, திங்க் ஹி இஸ் சம்வன் வித் நோ ஹேட்டர்ஸ் அண்ட் பீப்புள் லவ் ஹிம். ஒன்று ரெண்டு தடவை பேசியிருக்கேன். வெரி ஸ்வீட் பர்சன். வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் சம்டைம். அதான் விஜய் சார், மகேஷ் பாபு சார் இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு தான் வெளில சீரியஸா இருப்பாங்க. பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கணும். பிகாஸ் ஹி ஹஸ் 3 கிட்ஸ் நவ். அவர் வீட்டுல எவ்வளவு கலகலன்னு இருக்கும்னு மேபி வேணா ஒரு தடவை போய் பாக்கலாம். இந்த ஹீரோ கூட நடிக்கணும்னா கதையெல்லாம் பிரச்சனை இல்லை, கதை கேட்காம நடிச்சிருவேன். பாத்துலாமா சொல்லுங்க. தேவையா? தேவையா? கதையெல்லாம் தேவையா? கதையெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி. ஒரு ஒரு டக்குன்னு ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு, போக்கிரியோட சக்சஸ் மீட்ல. ஹாய் அப்படின்னு இப்போ ரீசெண்டா இந்த விஷயத்த நான் சொன்னேன்ல, இந்த போக்கிரி அது வந்து அது நான் விஜய் சார்ட்ட ஒரு தடவை சொன்ன போது உடனே அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், சி நான் வந்து ஒரு ஃபேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நான் சொன்னேன். உடனே அவர் வந்து இப்ப எதுக்கு உன்னோட ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கிட்ட அப்படின்னா, சார் நான் அப்படி சொல்ல சார் அப்படின்னு சொன்னேன். சோ இப்ப ரீசெண்டா ஐ திங்க் சார் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தாரு ஷூட்டுக்கு. எது ஷூட்டுக்கு? கோட்டோடு தான் நினைக்கிறேன். அப்போ ட்ரிவாண்ட்ரம் ஐ திங்க் நீங்க வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க, பயங்கர கிரௌட் எல்லாம் ஏர்போர்ட்ல. And at the same hotel la dhaan I think thangi irundhaaru nu nenikiren. The same hotel ena enoda veedu andha hotel ku appadiye pinadi opposite dhaan. So anga irundhu paak mudiyum. So na sonna indha mari, sir eppadi irukke enga oor vibe adin ketta Trivandrum la naala ketta oor fan girling pannite cut panna sir oda padangal andha idhella appo feel aagum. சார் கூட எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் சரி, இப்போ சர்க்காரா இருந்தாலும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, லைக் ஒவ்வொரு தடவை நம்ம மீட் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போதே இட் ஃபீல்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த இப்போ நான் சாரை மீட் பண்ணேன்னா கூட ஃபர்ஸ்ட் டே எப்படி மீட் பண்ணேனோ அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு திக்கு திக்கு அப்படின்னு ஒரு அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு மரியாதை, அது அப்படியே தான் இருக்கும். சேம் வித் ரஜினி சார், சேம் வித் சிரஞ்சீவி சார். ஸோ ரஜினி சாரும் நான் வந்து ரஜினி சாரோட ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேமில் எங்கேயாவது ஒரு ஓரமாக நான் இருந்தேன்னா போதும்ப்பா அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் படமே அவரோட தங்கச்சியாக ஒரு ஃபுல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரே நான் நடிச்சிட்டேன் நான். ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் எனக்கு அவ்வளோ மெமரிஸ் அவர் கூட எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. எப்படி எப்படி பார்த்த ஆக்டர் இவர், இவர் கூட நான் நடிச்சிருக்கேனா அப்படின்னு நமக்கு தோணும். பட் அதெல்லாம் மாறவே மாறாதுங்க, அதான் அந்த ஃபீல் அப்படி இருக்கும் பயங்கரம். அண்ட் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு நீ இப்ப சொல்லும் போது ஒரு ஃபேன் இன் யூ அடிக்கடி எட்டி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அடுத்த படத்தோட குவிட்டு அப்படின்லாம் சொல்றாரு, சேடா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் சேடா இருக்கு. பட் அவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு தானே போறாரு. அதனால ஐ திங்க் அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னு தோணுது. So I'm very happy for what he wants to do for makkalukaga. And ivlo or top idla irukumbodhu avar ellathiy sacrifice pannite makkalukaga nu onnu panna porar illa. So periya vishayam illa. So ethana per andha mari pannuvaanga nu therilla. So avar ad pandrana adu romba periya vishayam. Okay, super super. Correct ana oru correct amanjiruchu nenikiren illa. Adut enna periya kaasu kaasa la thalli veinga hero காசை வாங்க.
நானி வந்து நானி என்னோட பேருமே ஹிட், நேனு லோக்கல் தசரா தசரா. இப்ப கூட நான் அவன்கிட்ட சொன்னது, அவர்கிட்ட சொன்னது வந்து சொன்னது நம்ம ஒரு ஹேட்ரிக் கொடுக்கணும் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நானும் ஸோ நாங்கள் ஃபிலிம் ஃபேர் தசராக்கு நிறைய ஃபிலிம் ஃபேர் இருந்துச்சு, ஒரு ஐ திங்க் 6 அவார்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு செலிப்ரேஷன்லாம் இது பண்ணோம். ஸோ அந்த செலிப்ரேஷன்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இனிமேல் அடுத்தது பண்ண, ஸோ நேனு லோக்கல்லேருந்து நேனு லோக்கல் வேறு மாதிரி, ஒரு கமர்ஷியல் படம், தசரா வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் வேறு மாதிரி ஒன்று இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சம்டைம் வில் டூ. ஓகே, அடுத்து சிஸ்டராவா? ஏன் கண்டிப்பாக சிஸ்டராக இந்த ஹீரோவோட நான் நடிப்பேன். தங்கச்சியா? ஒரு தடவை மீட் பண்ணிருக்கேன் ராமோஜி ஃபிலிம் சிட்டில, அனாத்த ஷூட் டைம்ல தான். சார் வந்து எந்த ஷூட்டிங் வேற ஏதோ படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என் ரூம் இப்படி லைட்டா ஓப்பனா இருந்தது சார், இப்படி பாஸ் பண்ணிட்டு போறத பார்த்தா நான் ஜஸ்ட் இப்படி பார்த்தேன், டக்குன்னு வெளில ஓடி போனேன். அப்புறம் பார்த்தா கரெக்டா அவரும் ஐ திங்க் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட யாரு எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப எக்ஸாக்டா நான் பின்னாடி வந்தேன், ஹாய் எல்லாம் சொன்னேன். அஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்துல நான் மீட் பண்ணது, ஹாய் சொன்னேன், எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஷாலினி மேம்லாம் அம்மா கூட நிறைய நடிச்சிருக்காங்க, அண்ட் அப்பாவை தெரியும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஷாலினி மேமோட ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் அம்மா கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால ஜஸ்ட் பேசினேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டேன். மேனிஃபெஸ்ட் பண்றோம் சீக்கிரமா, ஸ்டேஜ் நம்ம ஆன் ஸ்கிரீன்ல இதை பார்க்குறோம் பார்க்குறோம். இந்த ஆக்டர் மேல ஒரு க்ரஷ்ஷு, இப்போ நான் ரிவீல் பண்ணிடுறேன், பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆக்டர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லணும்? இருக்கா இல்லையா இல்ல, சும்மா யாரு வராங்கன்னு பாக்கலாம். ஏன்னா கேள்வி எஸ் வரணும் அந்த மாதிரி இருக்கு. தனுஷ் சார், தனுஷ் சார் மேல கிரஷ தாண்டி மரியாதை தான். நான் அப்பதே சொன்னேன், பேசினேன். ஸோ மோர் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து அவர் ஒரு as a director, yes. And he's a director, he's a producer, he's an actor, he's an international actor, so more of an icon. Yeah, super. Okay, இந்த ஆக்டர் ஒரு நாள் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Yeah, Surya sir, நான் டைரக்ட் பண்ணதா? It's okay, as in நான் நிறைய ஐ மீன் நிறைய கொஞ்சம் ஸ்டோரி லைன்ஸ்லாம் எழுதுவேன். ஐ டூ ரைட் சம் லைன்ஸ், நாட் லைக் ஸ்கிரிப்டா இல்லை, பட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். எவென்ச்சுவலி எப்போவாவது எல்லாம் பண்ணணும் இருக்கு. ஸோ இஃப் ஐ கேன் சார், ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேரிங் இந்த ஆக்டர் கூட தான் அமைஞ்சிருக்கு. ரஜினி சார் பேர் பண்ணலையா, பட் ஸ்டில் யூ கேன் கால் இட் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு அண்ணன் தங்கச்சி கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாமே. ஸோ சம்வேர் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாமா. தி கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ் ஐ தாட், அஸ் இன் ஒரு அண்ணன் தங்கச்சி கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் சார் கூட நான் வந்து, ரஜினி சார் கூட நான் வந்து ஃப்ரேம்ல எங்கேயாவது இருந்தால் போதும்னு நான் கனவு கண்டிருக்கேன். அதனால எனக்கு நடிக்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, மோஸ்ட் கம்ஃபர்டபுள் கோஸ்டார்? தெரியலையே, நான் நடிச்சது இல்லையே. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஐ டெல் யூ கம்ஃபர்டபுளா இல்லையான்னு, பட் ஐம் ஷூர் ஹீஸ் கம்ஃபர்டபுள். இஸ் லைக் என்ன சொல்றது, திங்க் ஹீ சம்மன் வித் நோ ஹேட்டர்ஸ் அண்ட் பீப்புள் லவ் ஹிம். அண்ட் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஜஸ்ட் மீட் பண்ணியிருக்கேன். ஏதாவது வாய்ப்புகள் வர மாதிரியான இது இருந்து தெரியல, இது இது முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது வாய்ப்புகள் வந்துச்சுன்னா. ஓகே, பட் யா ஒன்று ரெண்டு தடவை பேசியிருக்கேன். இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன், வுட் லவ் டு வர்க் வித் ஹிம் அட் சம் டைம். ஓகே, இந்த ஆக்டர் கூட இருந்தால் சக்க ஃபன்னு ஜாலியாக இருக்கும், ஷூட்டிங் வந்து சலிப்பே தட்டாது அப்படிங்கிற மாதிரி. மகேஷ் பாபு சார். அப்படியா? ஆ, பயங்கரமாக கலாய்ப்பார்.
அப்படியா? சீரியஸா தான் நாங்க பாத்துருக்கோம். அதான் விஜய் சார், மகேஷ் பாபு சார் இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் வெளில சீரியஸா இருப்பாங்க, பயங்கரமா கலாய்ப்பாங்க. மகேஷ் சார் பயங்கரமா கலாய்ப்பாரு, இஸ் வெரி ஃபன், கலகலகலன்னு பேசிதான் இருப்பாரு. இந்த ஆக்டரோட லைஃப் ஒரு நாள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Yes. ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், பிகாஸ் ஹி ஹஸ் 3 கிட்ஸ் நவ. So, 3 kids. I'm wondering how he's handling all the kids. But I'm very happy for him. இப்போ ஒரு புது பையன் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வீட்டில் எவ்வளோ கலகலன்னு இருக்கும்னு மேபி வேணா ஒரு தடவை போய் பார்க்கலாம். I think இதுவுமே ஒரு சூப்பரான பேரிங் நினைக்கிறேன்ல ஒரு. ஆமா, எனக்கு ரெண்டு பேருமே ஹிட். Looking forward. Super. Sanjana, how are you? Good, good. How are you? Good. I can smell. Yeah, you can smell. I can only smell the karivepla on the top. இதுக்கு பேர் கூட உங்க பேர் வச்சு தான் நாங்க வைக்க போறோம். It's something that you've told us that you like and why we don't have a video for it. குக்ல வந்து இந்த வீடியோ இருக்கா அப்படின்னு நீங்க வந்து வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. Come on, come on.